வணக்கம் என் அன்பின் இனிய தமிழ் மகளே. அயல் நாட்டு மரங்களால் குறையும் நிலத்தடி நீர் மட்டம் யூகலிப்டஸ் மரத்தால் என்ன பாதிப்பு ஏற்பட போகுது அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பொதுவாகவே நம்ம அந்நிய விஷயங்களை தான், எல்லா விஷயங்களையும் நாடி இருக்கோம். இப்போயும் நம்ம அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த தவறை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நிலத்தடி நீர் அதனால் ஏற்பட பாதிப்பு ஏன் இந்த மாதிரி ஏற்படுது அப்படிங்கிறது தான் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதாவது யூகலிப்டஸ் மரம், ஜீமி கருவேலம், சில்வர் ஓக், வாட்டில் போன்ற நிலத்தடி நீர் முற்றிலுமாக உரியக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ மற்ற நம்ம நீலகிரி மாவட்டத்தை எடுத்துக்கோம். அது தெரியும், எப்படின்னு தெரியும், தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பான பகுதி, காடுகள் நிறைந்த பகுதி. இது 50 ஆண்டுகளில் மாத்திரம் 12,000 ஹெக்டேர் வனப்பகுதியில் வந்து யூகலிப்டஸ் மரங்களை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு, அதாவது நட்டிருக்காங்க. ஏன் நட்டிருக்காங்கன்னா, ஈஸியாக வளரக்கூடியது, வைக்கக்கூடியது, எந்த ஒரு தொந்தரவும் இல்லாது, முள்ளுகள் இருக்கும், வைக்கும் இல்லை, பார்க்க செழிப்பாக இருக்கும், ரொம்பவும் பெருசாக இருக்கும் நீண்டு, அதனால் வந்து ஈஸியாக நட்டுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் நீலகிரி மலைப்பகுதியில் வந்து 60%லேருந்து 70% மரங்கள் அழிவை நோக்கி தள்ளப்படுத்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவிக்கிறாங்க. அப்புறம் இதோட என்ன வேணும் ஆபத்து மனுஷனுக்கு, இல்லை தெரியாமல் கேட்குறேன். வீடு கட்டி சொகுசாக வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறான் மனுஷன், என்ன அப்படின்னு தெரியலை. எல்லா விஷயத்துலேயும் அந்நிய பொருள் எல்லாம் இதனால் ஆபத்து ஏற்பட்டிருக்கு. இதை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா, நம்ம உயர்நீதிமன்றம், சென்னையில் உள்ள உயர்நீதிமன்றம் தான் சொல்லியிருக்கு, இனிமே இந்த மரங்களை நடக்கூடாது அப்படின்னு. ஏன் அப்படின்னாக்கா, இப்போ சீமை கருவேல மரம் மாத்திரம் 40 அடி ஆளாக வர வந்து போச்சு அப்படின்னாக்கா தண்ணீரை உறிஞ்சிருமா, அந்தளவுக்கு உரியக்கூடிய தன்மை கண்டது. ஆனால் இதனால் எந்த பயனும் கிடையாது. ஆடு மாடு வேணும்னா சாப்பிட்டுக்கலாம், மற்றபடி இது எது மனுஷனுக்கு கனியோ காயோ எதுவும் கொடுக்கக்கூடிய தாவரம் கிடையாது, அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதனால் என்ன ஆக போகுதுனாக்கா, வனவிலங்குகள் என்ன பண்ணும், வறட்சி ஏற்படும். அது என்னது சாப்பிட்டு உயிர் வாழ முடியும் நான் தெரியாமல் கேட்குறேன். நமக்கு வேண்டியதெல்லாம் பேக்கிங்கில் கிடச்சிது, பாக்கெட் கிடச்சிருது, இல்லை அப்படின்னா கொரியரில் கிடச்சிது, இல்லைனா ஏதாச்சும் ஆர்டர் பண்ணால் ஆர்டர் வந்துட்டு வீட்டில் இருந்துகிட்டே உட்காந்துக்கிட்டு மல்லாக்கப்படுத்துக்கிட்டு சாப்பிட்றலாம். மிருகங்கள் எப்படி மல்லாக்கப்படுத்துக்கிட்டு சாப்பிடும், அதில் என்ன தெரியும். ஒன்று சொல்லிக்கிறேன், நமக்கு ஆறறிவு அழிக்கிறதுக்கு மட்டும் தான் 6 அறிவை பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இனிமேல் யூகலிப்டஸ் மரங்களை வந்து நடக்கூடாது அப்படின்ட்டு போன மாதமே நம்ம உயர்நீதிமன்றம் வந்து தடை போட்டிருக்கு. மிகப்பெரிய நல்ல விஷயம். நிறைய பேர் சொல்கிறாங்க, விவசாயின்னு பெரிய அரசியல் அதெல்லாம் சொல்கிறாங்க, விவசாயம் அழியக்கூடாது அப்படின்னு. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த இதெல்லாம் அலவுட் பண்ணுறேன் வைக்கிறேன் அப்படின்னு தெரியலையே. காசை வாங்கிட்டு பெட்டியை வாங்கிட்டு அவனுக்காச்சும் எதிராக வந்து பிரச்சாரம் பண்ணுறது, வைக்கிறது, மக்களுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் தான் பயணம் மக்கள். என்ன ஒரு அநியாயம் பற்றியெல்லாம் 12,000 ஏக்கரில் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வணிக நோக்கத்திற்காக வளர்க்கப்படும் அந்நிய மரங்களால் பசுமையான உணவு பயிர்களும் அழிவை நோக்கி செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கு. அப்புறம் என்னென்ன பண்ணுறது, இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம் எல்லாம் அந்த பார்க்கல இப்போ வறண்டு போனால் அப்புறம் என்ன சாப்பிட்றது, விவசாயி நாங்கள் விவசாயம் வளர்க்கணும் அப்படின்னா இதுவும் ஒரு சிக்கல் தானே. இதையே ஏதாச்சும் பண்ணலாம், இதுக்கான மாற்றுக்கருத்து அரசியல்வாதிகளோ விவசாயத்தை பற்றி பேசுகிறவங்களோ பண்ணலாமா இல்லையா, வெறும் மைக்கை பிடிச்சி 2 நிமிஷம் பேச வேண்டியது, வைக்க வேண்டியது. அப்போ நமக்கு அதுவும் தெரியாத மாதிரி போய் ஏசி ரூம் நல்லா படுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படியே நல்லா கிடைக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறவனை இது பண்ணால் அப்படியே உசுப்பேற்றி விட்டுக்கிட்டு அது தெரிகிறது. இதில் கொடுமை இது மாத்திரம் இல்லாமல் நம்ம அந்நிய விஷயங்களில் தான் எல்லாமே நாடி இருக்கோம். ஏன் அப்படின்னு தெரியல, எதாக இருந்தாலும் அந்நிய பொருள்லாம் டக்கு 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 டக்குன்னு வாங்கிறேன். அப்படி நிறைய அது அழிவு நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ சொல்லலாம், அந்த மரங்கள் மாத்திரம் இல்லை, இந்த லிப்டிக்கு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லலாம். அவங்க போகிறாங்கன்னா குளிருக்கு அது போட்டால் மாதிரி தான் அவங்க தாக்கு பிடிக்க முடியும் பெண்கள் உதட்டில். ஆனால் இங்கே உள்ள பெண்களும் அளவுக்கு அதிகமாக அப்பிக்கிட்டு வச்சுக்கிட்டு உடல் நலத்தை கெடுத்துக்கிட்டு வயசான காலத்தில் இருக்கிறா, ஏன் அப்படின்னு தெரியலை. எப்போ அந்த சமுதாயம் மாறப்போகுது அப்படிங்கிறது ரொம்ப தெரியலை. ஆமாம், ஓகே நண்பர்களே, நிறையா பேச வேண்டியது இருக்குது. இருந்தாலும் நமக்கு வேண்டிய கான்செப்ட் இது மாத்திரம் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே நன்றி, வணக்கம் என் அன்பு இனிய தமிழ் மகளே.